الحمد لله، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أنيت كل أهلني بالشجراجي الله ركني وريني، أغري تغير من دينه ملئي من أن ساتيم بعير غير ذلك، سارن أريدن إسلام، إن سارن أريدن بارد، إنه மட்டுமே அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். இந்த சரணடைதல் மார்க்கத்தில் நம்ம அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்ற ஒரு அசைக்க முடியாத உறுதியான ஒரு நம்பிக்கையை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும். எந்த அளவுக்குனா அல்லாஹ்வை தவிர மற்ற எந்த ஒன்றுக்கும் சுயமான சக்தி இல்லை. எவர் ஒருவர் அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்றாரோ ஒற்றுக்கொள்கின்றாரோ அப்பேற்பட்ட ஒரு சரணடைதலை தான் அல்லாஹ் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்றார். ஒருவர் அப்படி ஒரு சரணடைதலை அடைந்து விட்டார் என்றால் அவருடைய வாழ்வு, மரணம், வழிபாடு எல்லாமே அல்லாஹ்வுக்காகவே செய்யக்கூடிய ஒன்றாக இயற்கையாகவே மாறி நம்ம மெனக்கடனு தேவையில்லை, அது இயல்பாகவே அது வந்துடும் அப்படிங்கிறத சொல்லப்படுதை நம்ம பார்க்கிறோம். அந்த அறிமுகங்கள இந்த சரண அடைதல் இஸ்லாம் என்பது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு எப்படின்னா அது எவருடையும் நம்ம வந்து வழிபாடு செய்யாம கடவுளுக்கு இணையாக வழிபாடு செய்யாம கடவுளுக்கு மட்டுமே பூரணமாக சரணடைதல், அவருக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்று அப்படி நம்மளுடைய தன்னுடைய வழிபாட்டை அவருக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய ஒன்றை தான் இஸ்லாம் அப்படி சொல்லப்படுது. அப்படி அவர் சொல்லியிருக்கார் சரணடைகள் அப்படி அப்படி எவர் செய்யறாரோ அவர் தான் விஷயம் சரணடைகள். சரணடைகள் அப்படிங்கிறத நல்லா சொல்றது நம்ம பார்க்கிறோம். குர்ஆன் ஃபுல்லா சரணடைகள், சரணடைந்தவர் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். நம்ம முற்றிலும் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணித்துக் கொள்வது என்பதனுடைய அர்த்தம் என்ன? அந்த அர்த்தம் என்ன என்னன்னா, நம்மால செய்ய முடியாது, நமக்கு சக்தி இல்லை என்று நம்முடைய அகந்தையை ஒப்புக்கொள்ள வைப்பது. நம்ம ஈகோ, நம்ம ஆதியில நம்ம செஞ்சுட்டு வந்த பாவம் இல்லை. ஜும்மாவோட பாதியில நம்ம கேட்கிறோம் ஆதி பாவத்துக்காக வருகிறோம், இன்னொரு அல்லாஹ் இருக்காருன்னா நம்ம சொல்லிட்டு வந்தோம் இல்ல. நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்னா அல்லாவை போல மற்றொன்றுக்கு சக்தி இருக்கு அப்படின்னு நினைச்சதுதான். அல்லாவே இல்லைன்னு சொல்லல, இன்னொரு அல்லாஹ் இருக்கிறாருன்னு சொல்லல. நம்ம அல்லாவை போல மற்றொன்று இருக்கு அந்த அகந்த, அத நம்மளுடைய அகந்தையும் நம்ம ஒப்புக்கொள்ள வைக்கணும். நம்மளால எதுவும் செய்ய முடியாது, நமக்கு எந்த சக்தியும் இல்லை, அதுதான் சரணடைதல். நம்முடைய அகந்தையை ஒப்புக்கொள்ள வைத்து கடவுளுக்கு மட்டுமே எல்லா சக்தியும் உள்ளன என்று நம்முடைய அகந்தையும் ஒப்புக்கொள்ள வைக்கணும், ஏற்றுக்கொள்ள வைக்கிறோம். அவருக்குதான் நம்முடைய அகந்தையே அப்படியே, அதுதான் ரொம்ப பயங்கரமான விஷயமாக இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள வைப்பது நம்ம நினைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லா நம்மளை கண்டுபிடிக்கிறாரா, மாசத்துக்கு ஒரு தடவை கட்டுப்படுத்துறாரா, வாரத்துக்கு ஒரு தடவை கட்டுப்படுத்துறாரா, இல்ல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கட்டுப்படுத்துறாரு, ஒவ்வொரு விளையாடியுமே நம்ம அல்லா கட்டுப்படுத்துறாரு இல்லையா அல்லா. அப்ப அவர் அது அந்த 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 நினைப்பிருக்கிறது கடவுள் தான் எல்லா சக்திகளுக்கும் உரியவர் என்பதை நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம அதை ஒத்துக்கொண்டு இருக்கணும், ஏற்றுக்கொண்டு இருக்கணும், நம்முடைய அகந்தையை கொள்ளணும். எப்படி அல்ல அங்க நம்ம பாக்குறோம், நம்ம என்ன சாப்பாடுதான் நம்ம ஒத்து போயிட்டோம் இல்லையா, கலகக்காரர்களான நம்ம வந்து வருந்தி திருந்தவனுக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை இங்க கொடுக்குறாங்க. 33வது அத்தியாயத்தின் 72வது வசனத்துல அவர் சொல்லப்படுது, ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. நம்ம பார்ப்போம் அந்த வசனத்தையும். இங்க நம்மள நம்மளுடைய இந்த அகந்த இருக்குதுல, இதுதான் நம்மளை வந்து தடுக்குது, ஏற்றுக்கொள்ள வைப்பதிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் மட்டும்தான் எல்லா சக்திகளும் உள்ளன என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அதான் குர்ஆனுடைய முதல் கட்டளை. ஈகோ, நான் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட் என்னன்னு பார்த்தா
நீங்க செய்யுங்க அப்படின்னு வர்றது என்னன்னா அதான் சொல்லப்படும். இருபது இரண்டாயிரத்தி ஐநூறு 54வது வசனத்துல அப்ப அந்த முதல் கட்டளை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல, அதுதான் நம்ம செய்யணும். ஒவ்வொரு வினாடியுமே நம்ம செய்யணும், ஒவ்வொரு வினாடியும் அதை ஏற்றுக்கொள்ள வைக்கணும், ஒத்துக்கொள்ள வைக்கணும். 22வது வசனத்துல சொல்றாரு, 33வது அத்தியாயத்துல 22வது வசனத்துல சொல்றாரு, வான பூமி எல்லாருக்குமே எடுத்து காமிச்சோம், மனிதன் மட்டும் ஏற்றுக்கொண்டான். அவன் அறியாதவனாகவும் அநியாய காரணமாகவும் இருக்கின்றான். என்ன எடுத்து காமிச்சாரு? சும்மா அப்படியா? என்ன எடுத்து காமிச்சாரு? எப்படி எடுத்து காமிச்சாரு? இது மொத்தமா எடுத்து காமிச்சாரா? இல்ல, எனக்கு உங்களுக்கு அவர் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பையும் எடுத்து காமிக்கிறார். அல்ல, இப்படிலாம் நடக்கும், உனக்கு பிடிக்காதெல்லாம் நடக்கும், உனக்கு பிடிச்சதும் நடக்கும். ஒவ்வொரு உனக்கு பிடிச்ச அத்தா அம்மா பெற்றோர் பிள்ளைகள் இந்த மாதிரி வருமானம் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறாரு. அப்பயும் நம்ம அதை நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? நான் போய் அங்க போய் பார்த்துட்டு வர்றேன். சாத்தானுக்கு சக்தி இருக்குன்ற நம்ம உறுதியான நம்பிக்கை இல்லையா நமக்கு? அவனுக்கு அவனுக்கு மட்டும் அவனுக்கு சக்தி இருக்கு, ஜிங்கல் மாதிரி இல்லையா? நம்ம அவனுக்கெல்லாம் சக்தி இல்லைன்ற அந்த ஒரு இதுல தான் இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் மேல உறுதியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க தவறிவிட்டவர்களாக நம்ம இருக்கிறோம். கடவுள் தான் எல்லா சக்திக்கும் உரியவர்கள் என்பதில் ஒரு உறுதிப்பாடு எடுக்க தவறியவர்களா இருக்கிறோம் நம்ம. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நம்ம உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வினாடியும் என்ன நடக்குன்னு எடுத்து காமிச்சுட்டு வர்றாரு. அதனால உங்க கரங்களை நீங்கள் தேடிக்கொண்டு வெள்ளங்கிறாரு. நீங்கள் செய்தது மூடத்தனம் என்று சொல்றாரு, நீங்கள் செய்தது அக்கிரமம் என்று சொல்றாரு. வானம் பூமி எல்லாம் திரும்பினன்றாரு, எல்லாமே திரும்பிட்டாங்க. இப்படி ஒரு சோதனையா எனக்கு வேணாது, இப்படி ஒரு சோதனையா பரவாயில்ல நம்ம பார்ப்போம் அப்படின்னு வந்துருக்கோம். அப்ப ஒவ்வொரு வினாடியும் நம்ம என்ன செய்யணும்? கடவுள் மட்டும் அப்படிங்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள வைக்கணும் நம்முடைய அகந்தையை. அதான் அதை சொல்றவர்ல, அதாவது நமக்கும் அகந்ததான் அது. அதாவது நம்மள பெரும்பாலுக்கு அல்லாமி சாம்ராஜ்யத்துக்குள்ள மீட்டுக் கொள்ளப்படுவதற்கு தடையா நிற்கிறது என்னன்னா ஈகோ தான். நம்ம அல்லாவுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள போறதுக்கு நமக்கு தடையா நிற்கிறது என்ன என்ன இருக்கு? ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை ஈகோ தவிர. அந்த ஈகோ என்ன? கடவுள் மட்டும்தான் எல்லா சக்திக்கும் உரியவர் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுப்பது. அப்ப அதான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதைத்தான் நம்ம தவிர விட்டுட்டு வந்திருக்கோம். இங்கே நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப அப்ப நம்ம என்ன செய்யணும்? வினாடியை நம்ம அதை ஒப்புக்கொள்ளணும். நமக்கு வருது ஆத்திரம், எரிச்சல், கோபம், இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நம்ம தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கிறோம். அல்லாவிட்ட நீங்க கோபப்படவே கூடாது. அதனால நம்ம முதல்ல முடிவெடுக்கணும், அல்லாவிடம் கோபப்படக்கூடாது. சாத்தா மாதிரி அப்படிதான் இருக்கிறோம். உனக்கு இப்படி நடத்துறாரு அப்படின்னு அவன் நம்ம தான் அவங்க பார்த்துட்டு தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கிறோம். நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, நம்ம பாட்டுல கவர்மெண்ட் வளர்ப்போம். நம்ம குற்றவாளி என்பதை நாம ஒப்புக்கொள்ள வேண்டும், நம்முடைய அகந்தையை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். நாம அந்த தவறை செய்திட்டு வந்திருக்கிறோங்கிறத மற்றவங்கெல்லாம் போயிட்டாங்கல்ல, நம்ம இப்ப இன்னும் அந்த அகந்தையை பிடிச்சி இன்னும் தொங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம அல்லாவுடைய யோகபிச்ச அதிகாரத்துக்கு சரண்டைய ஒரு சந்தர்ப்பம் வாய்ப்பு அதை ஏற்றுக்கொள்ள தவறியவர்கள் அகந்தை மிக்க படைப்புகளாக இருக்கிறோம். நம்ம நம்ம அகந்ததான் அதை தடுத்து இல்ல அது அந்த ஈகோவை கொள்ளணுங்கிறதா முதல் கமாண்ட்மெண்ட். 2:54 வசனத்துல சொல்லப்படுறது அதுதான், உன்னுடைய ஈகோவை கொள்ளு, உன்னுடைய அகந்தையை கொள்ளு. எப்படி கொள்றது? யாருக்கு சக்தி இல்லை அப்படி ஒரு நினப்பு தான் சரணடைதல். அதை செய்யறவர் தான் சப்மிட்டர், அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேங்கிற இதைத்தான் நம்ம செய்ய. அப்ப ஒவ்வொரு வினாடியும் நம்மளுடைய இதை நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும், எவ்வளவு கவனமாக இருக்க வேண்டும். நம்ம நம்ம நம்மளுடைய படிப்பவைகளை நமக்கு கற்றுக்கொள்ளவும், நம்மளுடைய அகந்தை தீயவைகளை ஒப்புக்கொண்டு விளைவிக் கொள்ளவும், அல்லாவுடைய ஊகபுத்தி அதிகாரத்துக்கு சமையலிருந்து நம்மளை மீட்டுக் கொள்ளவும் விலைமதி பெற்ற ஒரு சந்தர்ப்பம் நமக்கு இந்த பூமியில வழங்கப்பட்டிருக்கு. இப்ப வந்து இங்கேயே நம்ம அந்த ஈகோவை பிடிச்சு தொங்க போறோமா? நமக்கு கேள்வியும் பதிலும் எல்லாமே கொடுக்கப்பட்டாச்சு. நாம என்ன செஞ்சுட்டு வந்தோம், நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இந்த பூமியில. இந்த உலகத்துல நம்ம படிப்பினைகளை கற்றுக்கொள்ளவும், நம்மளை தீ அகந்தை தீயவை என ஒப்புக்கொள்ளவும் வேண்டும். நம்ம இன்னும் நம்ம எவ்வளவு மனசு தாகமாடைகளை பாருங்களேன்,
அகந்தையை கொல்லணும்னு நான் நினைச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, அது கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு வரும்போது செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது அப்ப உங்களுடைய ஈகோவை நீங்க பார்க்க முடியும். எல்லாருக்கும் சரணடைதல், நம்முடைய படைப்பாளருக்கு உடனடியான தடுமாற்றம் இல்லாத ஒரு கீழ்ப்படிதல் இருக்குல்ல, அதுதான் இந்த சர்வ வல்லமை உள்ள பரிபூர்ண அதிகாரத்துல நம்முடைய நம்பிக்கை அது நிரூபிக்கு. அப்படி உடனடியான தடுமாற்றம் இல்லாத ஒரு கீழ்ப்படிதல் இருக்கு பாருங்க. எப்படி சொல்றாரு அல்ல, எல்லா சக்திகளும் எனக்குதான் உள்ளன என்று சரணடை அப்படிங்கிறாரு ஆபிரகாம நோக்கி. எல்லா சக்தியும் உனக்குத்தான் நான் சரணடைகிறேன், அதுதான் விஷயம். ஏதாவது ஒண்ணு இருக்கா நமக்கு, நம்ம ஆதிமை செஞ்சுட்டு இருந்த பாவம் அது ஒண்ணுதான். அப்ப அதை நோக்கியே தான் நம்ம அதனுடைய இலக்கு இருக்கணும். ஒவ்வொரு விளையாடி அல்ல ரெண்டாவது இப்படி நடக்கும் போதெல்லாம் நமக்கு என்ன தோணணும், நாம தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கோம் அனைத்து, உங்கள் தரங்களால் நீங்கள் தேடிக்கொண்ட விடைதான் உங்களை வந்து அடையிறது. அல்ல எதையுமே யாருக்குமே கொடுக்கறதே இல்லை, நாமளா விரும்பி தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கோமா இல்லையாங்கிறது தெரிஞ்சிருந்தா இப்ப தெரிஞ்சுக்கிட்டோமா. அப்ப அதை நம்ம ஒவ்வொரு வினாடியும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அலசுதான் 39:12 மிகவும் அதிகமாக தகுந்தவனாக இருக்க வேண்டும் என்று நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். அதுல என்ன கூடுதல் குறைவு, மிகவும் அதிகமாக தகுந்தவனாக நான் இருக்க வேண்டும் என நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று கூடுதல் சொல்றாரு. அது என்ன அதிகம் கம்மி இருக்கு அதான் சொல்றேன். அப்ப நம்ம ஒவ்வொரு விளையாடியும் அல்லா மட்டும்தான் எல்லா சக்திக்கு உயிர் வரும் போது அப்ப அது அதிகமாயிட்டே இருந்து பாருங்க, அதை மறக்கும் பொழுது அது குறைவாயிட்டே இருக்கு. அப்ப மிகவும் அதிகமாக சரணடைந்த ஒருவனாக நம்ம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு வினாடி நடக்கிறத நாம தான் தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும், நம்முடைய அகந்தையை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும். அதையெல்லாம் மீறி காரணம் சொல்லுவோம் தெரியுமா அவர்கள், அது இப்படிதான் மீறி அவன் அப்படி பண்ணிருக்க கூடாது, இது இப்படி நடந்திருக்க கூடாது, ஆனா இப்படிதான் நடக்கும் இல்லையா அப்படின்னு நம்ம வந்திருக்கோம்னு நினைச்சு பாருங்க. அப்படிதான் நம்மளை அனுப்பியிருக்காரு அல்ல, இப்படிலாம் நடக்கும் இல்லையான்னு கேட்கும் பொழுது அப்படிலாம், ஆனா இது வந்துட்டு என்ன இப்படிலாம் பண்ற நீ அப்படிலாம் ஏன் எதிர்க்க கேட்கிறோம். கோபத்தை அல்லாம காட்டுறோம், நம்ம காட்டக்கூடாது. நாம் தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்க ஒன்று, நம் கரங்களால் தேடிக்கொண்டு வந்த வினை, அது ஒரு அறியாமை, அது ஒரு அநியாயம் என்று சொல்றாரு. நம்பிக்கை கொண்டவரே உங்களை தான் 2:8 நீங்க முழுமையான சரணடைதலை தள்ளிவிட வேண்டும். டோட்டல் சப்மிஷன் அப்படிங்கிறார். எது அது சரணடைதல் என்பதுல என்ன டோட்டல், எல்லா சக்திகளும் அவருக்குரியன என்று முழுசா ஏற்றுக்கிறார். அதுதான் நம்பிக்கை கொண்டவரே உங்களை தான் நீங்கள் அல்லாவுக்கும் எல்லா சக்திகளும் என முழுமையான ஒரு சரணடைதலை தள்ளிவிட வேண்டும். தானும் கடவுளாக இருக்க முடியும் என்ற சாத்தானின் அடிச்சுவிட நம்ம பின்பற்றக்கூடாது. அதான் நீங்க அங்க சொல்றாரு, நீங்க முழுமையா சப்மிட் பண்ணுங்க, சாத்தானுடைய அடிச்சுவிடை பின்பற்றாதீர்கள் அப்படின்னு. அதான் நான் அப்படி பாக்குறாரு, அல்லாவுக்கு தான் எல்லா சக்திகளும் முன்னாங்க முழுமையான ஒரு சப்மிஷன் சப்மிட் பண்ணணும். தானும் கடவுளா இருக்க முடியும் நினைச்சு அந்த சாத்தானுடைய அடிச்சுவிட நீங்க பின்பற்றாதீங்க அப்படிங்கிறார். ஏன்னா நீங்க அவன் உங்களுடைய மிக தீவிரமான விரோதியாக இருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் பாருங்க, அவன் கிட்ட செய்யவும் சொல்லுவான், செய்ய செஞ்சதுக்கு அப்புறம் அதுல நம்மளை எதிராக கொஞ்சம் கருத்தியை விட்டுருவான் இல்லையா. சாத்தானுடைய பேச்ச கேட்டாலே அதான், சாத்தான் பேசிக்கிட்டே இருக்கான் அவங்கள்ட்ட, நிமிடம் கூட விட மாட்டான். நீங்க சாத்தான்கிட்ட நான் அமைதியா இருக்கிறதுனால அவன் உங்கள்ட்ட பேசாம இருக்கும்போது அவன் உங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருப்பான். அவன் வா வா வான்னு கூட்டிக்கிட்டே இருப்பான். இன்னொரு சக்தி இருக்கு அல்ல, எனக்கு சக்தி இருக்கு, உனக்கு சக்தி இருக்கு, செல்வத்துக்கு சக்தி இருக்கு, பிள்ளைகளுக்கு சக்தி இருக்கு, பெற்றோருக்கு சக்தி இருக்கு, அதுக்கு சக்தி இருக்கு, இது சக்தி இருக்கு, அப்படியே காமிச்சுக்கிட்டே இருப்பான். ஒரு வினாடி கூட நம்ம அதை நம்ம செஞ்சிடக்கூடாது, ஒரு வினாடி கூட நம்ம அவங்க பேச்ச கேட்கக்கூடாது. சாத்தானுடைய அந்த அடிச்சுவிட நீங்கள் பின்பற்றாதீர்கள், நீங்கள் முழுமையாக சரணடையுங்கள். அப்ப சரணடைதல் என்பது என்ன, கடவுளுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ள ஒரு அசைக்க முடியாத உறுதியான ஒரு நம்பிக்கை அடைகிறது. எந்த அளவுக்குன்னா அவரை தவிர மற்ற எந்த ஒன்றுக்கு எந்த சக்தியும் இல்லை. இதைத்தான் நம்ம செஞ்சுட்டு வந்திருக்கிறோம். அப்ப அப்படி ஒரு சப்மிஷனை நம்ம செய்யணும், அதைத்தான் அல்லாஹ் விரும்புறாரு, அதைத்தான் நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்றேன். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். 2 இல்லா
பிரசன்ட் இல்லைங்களா? இல்லா இல்லாக இல்லைங்களா மகளிரும் ஆசிரிப்போம். இனி வரும்போது நம்ம அந்த தவறை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றோம். நம்ம தூக்குயில் எல்லாம் சொல்றவங்க எதை சொல்றோம் நம்ம நெவர் கமிட்டிஸ்ன்னு ஆஃப் பண்ணோம். இதுக்கப்புறம் நான் அந்த தவறை நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்றது எதை? ஆதி பாவத்தை நினைச்சுதான் வருந்துடுங்கிறாரு. அப்ப ஆதி பாவம் என்பது என்னன்னா கடவுளுடன் மற்றவர்களுக்கு சக்தி இருக்கு என்று எண்ணியதுதான். இனி அந்த தவறை நான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜிம்மாவுடைய அப்படின்னு சொல்ல முடியும். அப்ப அதைத்தான் நம்ம இனி ஒருபோதும் செய்யக்கூடாது. கடவுளுடன் மற்ற எல்லோருக்கும் சக்தி இருக்கு என்பதை நான் ஒருபோதும் நான் செய்ய மாட்டேன். அப்ப அதுதான் நமக்கு சோதனையா வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வினாடி அங்கேதான் நம்மளுடைய அகந்தையை கொள்ள வேண்டும், நம்முடைய அகந்தையை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும், நம்முடைய அகந்தையை ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டும். எல்லா சக்தியிலும் அவன் தான் ஜெயிக்க முடியும், வேற யாரும் ஜெயிக்கவே முடியாது. அதைதான் அல்லாஹ் சொல்றாரு. ஆனா அப்ப ஏற்பட்ட ஒரு சரணடைதலைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இரண்டாவது பேச்சு வேறு பண்ண சொல்றாரு, உண்மையில் நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துகின்ற நிலையில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தங்களை பரிபூர்ணமாக ஒத்துக்கொண்டது, தன்னுடைய அகந்தையை பரிபூர்ணமாக அவருக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உரியவர்கள சரணடைய செய்பவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுடைய ரட்சங்களிடமிருந்து அவர்களுடைய பிரதிகளை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அப்பேற்பட்ட ஒரு சரணடைதல் வசனம் எப்படி இருக்குன்னா, உண்மையில் நன்னறியான ஒரு வாழ்வு நடக்குகின்ற நிலையில் அல்லாஹ்வுக்கு மட்டும் தங்களையே பரிபூர்ணமாக சரணடைய செய்பவர்கள். அதான் நான் இப்படி படிக்கிறேன், உண்மையில் நன்னறியான ஒரு வாழ்வு நடக்குகின்ற நிலையில் அல்லாஹ்வுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்று எவர் ஏற்றுக்கொள்கின்றாரோ, அப்படி எவர் சரணடைகின்றாரோ அவர்தான் அவர்களுடைய லட்சங்களிடமிருந்து அவர்களுடைய பிரதிகளை பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் தாங்க நிம்மதியாக சந்தோஷமா இருக்க முடியும் சொல்றாரு. அவர்களுக்கு தான் அச்சம் இல்ல துக்கம் இல்லைங்கிறது. ஒவ்வொரு வினாடியும் நாம பார்த்து தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போதுல நிம்மதி இருக்கும். நம்ம தேர்ந்தெடுத்து இருக்கோம்பா, அச்சப்பட மாட்டோம். நம்ம தேர்ந்தெடுத்து வந்திருக்கோம்பா, கவலைப்பட மாட்டோம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு சரணடைதல் தான் உங்களை அச்சமற்ற துக்கமற்ற கவலையற்ற நிலையில கொண்டு போகும். சும்மா நீங்க சரணடைந்தீங்கன்னோட உங்களுக்கு அச்சம் இல்லாம துக்கம் இல்லாம போயிடாது. டோட்டல் சப்மிஷன், முழுமையான ஒரு சரணடைதல். செஞ்ச பாவம் அதுதான், ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அவருடன் மற்றவர்களுக்கு சக்தி இருக்கு என்று எண்ணியது. 2128 சொல்றாரு, நீங்கள் இரட்சகரே உனக்கு சகந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. எப்படி எங்கள் இரட்சகரே எல்லா சக்திகளும் உனக்கே உரியது என எங்களை சகந்தவர்களாக எங்களை ஆக்குவீராக. அதுதான் சரணடைதல் அப்படிங்கிறதுடைய அந்த டெபனிஷன் தான் அது. அதுதான் எல்லா சக்திகளும் அவருக்கே உரியது. அதுதான் நமக்கு அஞ்சு அறிமுக வரையில அவர் சொல்றார். ரஷன் அவர் அது ஜேக்கப்பு அவரு அவரு சொல்றாரு, அத தன்னுடைய பிள்ளைகளையும் கூறினார். மேலும் ஜேக்கப்பும் அவ்வாறே செய்தார். என்னுடைய பிள்ளைகளே உங்களுக்குரிய மார்க்கத்தை கடவுள் சுட்டி காட்டியுள்ளார். நீங்கள் கடவுளுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்று ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அதான் சரணடைந்தவர்களாகவே இருந்து மரணித்து விடாதீர்கள். அவருடைய மரண நேரத்தை சொல்றாரு, நீங்க யாரை வழிபடுவீங்க? முக்கியமான விஷயமே அதுதான், யாருக்கு நீங்க சரணடைவீங்க அப்படின்னு ஜேக்கப் சொல்றாரு. பிள்ளைகளுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும்னு நினைக்கிறவன் சரணடைதல கொடுக்கணும். சாவுற நேரத்துல அவருக்கு கூப்பிட்டு கேட்கிறாரு, அவங்க நாங்க அல்லாவுக்கு மட்டுமே சரணடைவோம், அவருக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ள என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய மரணத்திற்கு மீது ஜேக்கப்பை பார்த்திருந்தால் அவர் தன் பிள்ளைகளிடம் கூறினார், நான் மரணித்த பின்னர் நீங்கள் எதனை வழிபடுவீர்கள்? நாம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயம் நம்ம இருக்கும்போது கூட செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம செத்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் ஆகுங்கிறதுனால தான் நான் செத்ததுக்கு அப்புறம் நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்கறது ஜேக்கப். உங்களுடைய இறைவனையே நாங்கள் வழிபடுவோம். உங்களுடைய தந்தையரான ஆபிரகாம், இஸ்மாயில் மற்றும் ஐசக்கின் இறைவன், அந்த ஒரே இறைவன் அவருக்கு நாங்கள் சரணடைந்தவர்களாக இருக்கின்றோம். அவருக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என்று நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறதான் பாயிண்ட். அதான் எல்லா வசனம் சரணடைந்தவர்கள் என்று வர்ற இடமே நான் அப்படி போன்று பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கு எக்கச்சக்கமான வசனம் இருக்கு. நம்பிக்கை கொண்டவரே உங்களுக்கு தான் 2:208 வசனத்துல உள்ள சிலரு நீங்கள் திரும்பிடுறாரு, நீங்கள் முழுமையான சரணடைதலை தள்ளிவிட வேண்டும். தள்ளுவதுங்கிறது என்ன? அப்படியும் ஒருத்தரை ஒருத்தர் தள்ளிவிக் கொள்ளுதல் அப்படிங்கிற மாதிரி
நம்ம எப்பவுமே அதை அந்த சரணடைகளை தழுவி கொண்டே இருக்கணும். நம்ம அதை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் மட்டும்தான் எல்லா சக்திக்கும் உரியவர் என்பதை நம்ம இருக்கணும். அதை சொல்லல நம்பிக்கை கொண்டவரை உங்களைத்தான் நீங்கள் முழுமையான சரணடைகளை கடவுளுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என அப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தழுவிட வேண்டும். அதற்கும் சக்தி உள்ளது என எண்ணி சாத்தானின் அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அந்த சாத்தானுடைய அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இருக்கு. அப்ப அவன் என்ன என்ன அவனுடைய அடிச்சுவடு என்ன? எனக்கு சக்தி இருக்குங்கிறது தான். அதுதான் பாவம், அதுதான் ஆவி பாவம், அதைத்தான் செஞ்சுட்டு வந்திருக்கோம். அதை செஞ்சுட்டு வந்ததுதான் நமக்கு இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம். அதனால நம்பிக்கை கொண்டவர் உங்களைத்தான் நீங்கள் முழுமையான சரணடைதலை எல்லாவுக்கும் மட்டுமே எல்லா சக்திகளும் உள்ளன என ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை தள்ளிவிட வேண்டும். தனக்கும் சக்தி உள்ளது என சாத்தானின் அடிச்சூழலை நம்ம பின்பற்ற கூடாது. ஏன்னா அவன் நம்முடைய மிக தீவிரமான விரோதியாக இருக்கிறான். மூணாவது அத்தியாயத்தின் 64வது வசனத்துல நம்ம அதை பாக்குறோம். எல்லா வேதத்தை பின்பற்றவில்லை எங்களுக்கும் உங்களுக்கு இடையில் அறிவுக்கு உகந்த ஒரு உடன்படிக்கைக்கு நாம் வருவோம். அதாவது அல்லாத தவிர வேறு யாரையும் வழிபட மாட்டோம். அவருடன் எந்த போலி தெய்வங்களையும் ஒருபோதும் அழைத்துக் கொள்ள மாட்டோம். அது அல்லாவுடன் மானிட இனத்தினுடைய எவரையும் நாங்கள் இரட்சகராக அமைத்துக் கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்ல சொல்றாரு. அது திரும்பி போயிட்டா நாங்கள் இப்படி இல்லை அப்படின்னு நீங்க சாட்சியாயிருந்த சொல்லல. நாங்கள் சரணடைந்தவர்களாக இருக்கிறோம் என்பதுக்கு நீங்க சாட்சியாயிருந்தாரு. அப்ப இதெல்லாம் இல்ல, உங்களுக்குலாம் யாருக்கு சக்தி இல்ல, கடவுளுக்கு மட்டும்தான் எல்லா சக்தியும் உரியவர்கள் என்று நாங்க சொல்றோம், அதுக்கு நீங்க சாட்சி ஆகிருங்க அப்படிங்கறத அது பாயிண்ட். அவங்க அதெல்லாம் திரும்பி போயிடுறாங்க. கடவுள் மட்டும் என்பதை அவர்கள் கொண்டிருக்கல. 3வது அத்தியாயத்தில் 83வது வசனத்துக்கு சொல்றது, வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும், வானம் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் எவ்வளவு இருக்கு அலைங்கப்பா, சுபகான இல்லாம் அல்கந்தில் இல்லாம் அதுதான் இருக்கும். அது விரிஞ்சுக்கிட்டே போகுது. இன்னும் பிரபஞ்சம் மறுமலை வாழ்க்கை போகுது. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் விருப்பத்துடனோ விருப்பமின்றியோ அவர்களுக்கு சரணடைந்து இருக்கின்றன. வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள ஒவ்வொன்றும் விருப்பத்துடனோ விருப்பம் இன்றியோ எல்லா சக்திகளும் அல்லாவுக்கு மட்டுமே அவர்கள் சரணடைந்திருக்கின்றன. விருப்பம் இல்லாதனா கூட பரவாயில்ல, சில அகதை கொண்டு பாருங்க, சில விரும்பிய அப்படியே சரணடைந்திருக்காங்க. வான பூமியில உள்ளவங்க சொல்றாரு, அது உள்ள ஒவ்வொன்றும் சில பேர் உனக்குதான் எல்லா சக்திகளையும் விரும்பி அப்படி விரும்பின படைப்புகள் தானே அவங்க எல்லாம். சில பேர் சத்தம் இல்லாமலே ஒத்துக்கொண்டு இருக்காங்க. நமக்கு அதுதான் நம்ம விருப்பத்துடன் ஒத்துக்கொள்ளணும். ஆனா நமக்கு விருப்பம் இல்லைனாலும் ஒத்துக்கொண்டுதான் ஆகணும். நம்மளுடைய அகந்தையை வச்சுக்கொள்ள வைக்கணும். அதான் விருப்பத்துடனோ விருப்பம் இன்றி அவருக்கு சரணடைந்து இருக்கிற போது அவரிடமே அவர்கள் திருப்பப்படுப்பு உள்ள நிலையில் அல்லாவின் மார்க்கத்தை விடுத்து மற்றொன்றை அவர்கள் தேடுகின்றனரா அப்படி கேட்கிறார்கள். அல்லாவுடைய மார்க்கம் என்பது என்ன? இஸ்லாம் சரணடைதல். அல்லாவின் அந்த சரணடைதல் அந்த மார்க்கத்தை விடுத்து மற்றொன்றை தேடுறீங்களா? அல்லாவுடன் இன்னொன்று சக்தி இருக்கு நீங்க தேடுறீங்களா? அவங்க எல்லாம் பாருங்க, வானத்துல பூமியில் உள்ள ஒவ்வொருத்தரையும் அவங்க விரும்பியோ விரும்பாமலோ சரணடைஞ்சிருக்கும் போது நீங்க மட்டும் ஏன் திரும்புறீங்கன்னு கேட்கிறார்கள். அப்ப நமக்கு நமக்கு விருப்பம் இருக்காது. நம்மளுடைய அகந்தை அவ்வளவு மோசமானதாக இருக்கு. ஆனால விருப்பம் இல்லாட்டாலும் விருப்பத்துடன் செஞ்சா நல்லது, விருப்பம் இல்லாட்டாலும் செய்யணும். நம்ம அதைதான் இப்ப கற்றுக்கொள்ளணும். நம்ம நமக்கு நம்முடைய அகந்தைக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கடவுளுக்கு மட்டும் எல்லா சக்திகளும் உள்ளன என்று நம்ம சரணடையணும். நம்ம அகந்தை ஒத்துக்கொள்ளவே கூடாது, ஒத்துக்கொள்ளவே கொள்ளாது. அதுதான் ஒவ்வொரு விழாவையும் பாருங்களேன், ஒத்துக்கொள்றீங்களா? நீங்க யாரு ஒத்துக்கொள்றா? நம்ம எல்லாரும் அப்படிங்கிறதும் நமக்கு வந்துருது, எல்லாமே வந்துருது. நேர கோபம் யார் நடத்துறாரோ அவர் மேலதான் போகுது. யார் நடத்துறா? அல்லாதே நடத்துறாரு. நம்மளுடைய கோபத்தை எல்லாத்தையும் எந்த பக்கம் திருப்புறான்? நம்மளை மூடல் ஆக்குறான் பாருங்க. சீதான் அறிஞர்களின் ஒருவனாக ஆகியவிடாது இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ண சொல்றாரு. ஆனா நம்மதான் தேர்ந்தெடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம நினைக்கும் போது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. அப்பதான் 3வது அத்தியாயத்தில் 85வது வசனத்துல எவர் ஒருவர் சரணடைதலை விடுத்து மற்றொன்றை தன்னுடைய மார்க்கமாக ஏற்றுக்கொள்கின்றாரோ அது அவரிடமிருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. எவர் ஒருவர் கடவுளுக்கு மட்டுமே சக்திக்குரியவர் என்ற சரணடைதலை விடுத்து மற்றவற்றுக்கும் சக்தி மற்றவற்றை சக்திக்குரிய ஒன்றாக அதை தன்னுடைய மார்க்கமாக எவர் ஏற்றுக்கொள்கின்றாரோ அவருக்கு அல்லாத ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அப்ப எங்கெல்லாம் சுற்றி சுற்றி நீங்க மற்ற குரானையும் நம்ம பார்த்தாலும்
கடவுள் மட்டும். அது அவர் ரொம்ப சிம்பிளா இருக்கு. காட் அலோன், என்ன காட் அலோன், எதுல காட் அலோன், எல்லாத்துலயும் காட் அலோன் தான். எல்லாத்துலயுமே அவர் மட்டும்தான் ஒப்புக்கிற முடியுமா? நம்மளால மறுக்குது பாருங்க, மறுக்கும் மறுக்கும், மறுக்காத அகந்தையே கிடையாது. இல்ல இல்ல அப்படி எல்லாம் இல்ல, அது கூட வந்து பாப்பாரு நீ செய்யற அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி ஒரு சரணடைதலை தான் அதெல்லாம் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்றாரு. மூணாவது கேள்வி, 102வது வசனத்துல நம்பிக்கை கொண்டவரை உங்களை தான் அல்லாவை கருத்தில் கொள்ள வேண்டிய விதமாக நீங்கள் அவரை கருத்தில் கொள்ள வேண்டும். அல்லாவுக்கு எப்படி தக்குவா அவரை என் நிலவுல வச்சுக்கொள்ள விதமா அவர் நிலவரம், நம்ம இஷ்டத்துக்குலாம் நினைக்கக்கூடாது. அவர் எல்லாமே சிஸ்டமா நமக்கு ஆக்கி கொடுத்துருவாரு, அதை செஞ்சாலே அது அவரை நம்ம கருத்துல கொண்டிருக்கோம்னு அர்த்தம். அதே நீங்கள் அவரை கருத்தில் கொள்ள வேண்டும், மேலும் சரண் அடைந்தவர்களாக அன்றி மரணித்து விடாதீர்கள், மேலும் எல்லா சக்தியிலும் அவருக்கென ஏற்றுக்கொள்ளாமல் அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள். அதுதான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், எல்லா சக்தியும் அவருக்கு உரியது என்று ஏற்றுக்கொண்டவர்களாகத்தான் நம்ம மரணிக்கணும். அப்படி ஏற்றுக்கொண்டவர்களாக எங்களை மரணிக்க செய்யுங்கள் கேட்கிறோம். உங்களுக்கு சரணடைந்தவர்களாக எங்களை மரணிக்க செய்கிறார. எங்கே எப்ப எப்படி எங்கு சுற்றினாலே நமக்கு வந்து நிற்கிறது, இதுதான் நிற்கும். அல்லாவா அல்லா கூட உன்னோட சக்தி இருக்கு அப்படிங்கிறது தான். 4:125 ஏகத்துவம், என் ஆபிரகாமின் சமய கோட்பாட்டிற்கு ஏற்றவாறு கடவுளுக்கு முற்றிலும் சரணடைந்து நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துகின்ற ஒருவரை விட தன்னுடைய மார்க்கத்தில் மிக சிறப்பாக வழி நடத்தப்பட்டிருப்பவர் யார்? ஏகத்துவம் எனும் ஆபிரகாமி சமய கோட்பாட்டிற்கு ஏற்றவாறு கடவுளுக்கு மட்டுமே எல்லா சக்திகளும் உரியது என முற்றிலும் சரணடைந்து நன்னறியான ஒரு வாழ்வு நடத்துகின்ற ஒருவரை விட தன்னுடைய மார்க்கத்தில் மிக சிறப்பாக வழி நடத்தப்பட்டவர் வேற யார் இருக்க முடியும்? யாராவது இருக்க முடியுமா? அப்படி எல்லா சக்திகளும் அவருக்கு உரியது என்று ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் அவர் தான் மிகச்சிறப்பாக வழி நடத்தப்பட்டவர். அவருக்கு தான் அச்சம் இல்லை, துக்கம் இல்லை. அல்லாஹ் ஆபிரகாமை தன்னுடைய நேசத்திற்குரிய ஒரு நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். ஏன்னா அவர் அப்படி அப்படி ஒரு சப்மிஷன் அவர்கிட்ட, அப்படி உடனே பிரபஞ்சத்தின் ரட்சகருக்கு நான் சரணம் அடைகிறேன், அஸ்லம் தூ ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிறார். என்ன பண்ணாரு? எல்லா சக்தியிலும் உங்களுக்கு தான் அப்படிங்கறதுதான் பாயிண்ட். வேற என்ன சரணடைந்தவர்களுக்கு என்ன விவரம், அதனுடைய விவரிப்பு என்ன சரணடைதல் என்பதற்கு? அதுதான் அப்படி பட்டவரைத்தான் அல்லாஹ் என்ன சொன்னது, நான் என்னுடைய நண்பராக நேசத்திற்குரிய நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். அதான் இசையாவும் அங்கு மிகவும் நெருக்கமான மாணவர்களோ 4:172 சொன்னது, இசையாவோ அன்றி மிகவும் நெருக்கமான மாணவர்களோ அல்லாஹ்வின் ஒரு ஊழியராக இருப்பதை ஒருபோதும் இனிமேல் கருத மாட்டார்கள். அல்லாஹ்வுதான் எல்லா சக்திகளும் இருக்கிற என்று சொல்றது செய்யறது நினைக்கிறது எல்லாம் இதுகளை கருத மாட்டாங்க. எத்தனை பேர் நினைக்கிறாங்க தெரியுமா? அவங்களுக்கு சப்பிக்கிறது அல்ல, அத்தனை பேர் அதுதான் நினைக்கிறாங்க. அது எனக்கு சக்தி இல்லைங்கிறியா, எனக்கு அது இல்லைங்கிறியா, இது இல்லைங்கிறியா, எனக்கு என்ன இருக்கு இதுதான். அவன் அத எனக்கு இல்லைன்னு நினைக்கிறதுனா இழிவு நினைக்கிறான். அவன் எனக்கு இல்லைன்னு நீ சொல்றியா அப்படின்னு அதான் சொல்றாரு. மெசையாவும் அன்றி மிகவும் நெருக்கமான மாணவர்களோ அல்லாஹ்வி ஒரு ஊழியராக ஏன் இருப்பது இனிமேல கருத மாட்டாங்க அப்படின்னு. அப்பேற்பட்டவங்களா இருக்கிறாங்க இவர்கள், அவரை வழிபடுவதில் இனிமேல கருதி அத்துடன் சமயத்திற்கு மிகவும் மானமும் கொள்கின்றார்களோ அவர்கள் அனைவரையும் அவர் கல்முன்னால் ஒன்று திரட்டுவார். இவர்கள் அவரை வழிபடுவதில் இனிமேல கருதி அத்துடன் அவர் மட்டுமே எல்லா சக்திக்கும் முடியவர் என்று சமயத்திற்கு மிகவும் மானமும் கொள்கின்றாரோ அவர்கள் அனைவரையும் அவர் தன் முன்னால் ஒன்று திரட்டுவார். அப்படிதான் அவர்கள் எல்லா சக்தியிலும் அல்லாவுக்கு உரியது என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க, ஆனந்தம் கொள்றாங்க. அவங்களைதான் நான் ஒன்று திரட்டுவேன் முன்னாடி அப்படிங்கிறார் அல்லாஹ். அப்படி ஏற்றுக்கொண்டதை அவர்கள் ஒருபோதும் இழிவான கருத மாட்டாங்க. விஷயமாவோ அல்லாவுக்கு நெருக்கமா இருக்கிற மாணவர்களோ ஆக அல்லாஹ் சொல்றது, உங்கள் மீதான என்னுடைய ஆசீர்வாதத்தை பூரணப்படுத்திக்கிட்டேன். 5:3 வசனத்துல சொன்னார், உண்மையிலே முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டாரு, நம்ம தான் அதை பயன்படுத்திக்கணும் அல்லது வேண்டான்னு சொன்னது. இதுதான் இருக்குது, நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் இல்ல வேணான்னு சொல்லலாம்.
நான் உங்களுக்கான மார்க்கமாக சகோதரர்களை விதித்துள்ளேன் சொல்றாரு. அது சனநகன், அதாவது உங்களுக்கான மார்க்கமாக, அதாவது எல்லா சக்திகளும் எனக்கே என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் உங்களுக்கு விதிச்சிருக்கேங்கிறார். அப்ப அதைத்தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அதை நோக்கி நம்ம செல்வோம். இன்ஷால்லா நேர நமக்கு ஆயிடுச்சு, நம்ம இனி ஒரு வாரங்களே இனி தொடர்ந்து அந்த சனநிலை என்பதை இன்ஷால்லா பார்ப்போம். அக்கிமுசலா தொழிலை நிறைவேற்றுவோம்.